The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College. அண்மை செய்தியை பார்க்கிறோம். வாதவரத்தை தொடர்ந்து அரும்பாக்கத்தில் சோதனையில் ஈடுபட்டுள்ள உணவு பாதுகாப்புத்துறையினர் அங்கும் தாய்ப்பால் விற்கப்படுவதாக புகார் இருந்ததை அடுத்து அங்கும் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தாய்ப்பால் விற்கப்படுவதாக எழுந்த புகாரில் சென்னை அரும்பாக்கம் பகுதியில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மையில் மாதவரத்தை தொடர்ந்து தற்போது அரும்பாக்கத்திலும் அவர்கள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சட்டத்திற்கு புறம்பாக தாய்ப்பால் விற்பனை செய்யப்படுவதாக எழுந்த புகாரில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. சட்டத்திற்கு புறம்பாக தாய்ப்பால் விற்பனை செய்யப்படுவதாக எழுந்த புகாரில் தற்போது அரும்பாக்கத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாதவரத்தை தொடர்ந்து அரும்பாக்கத்திலும் தற்போது உணவு பாதுகாப்புத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மையில் மாதவரத்தில் சட்டத்திற்கு புறம்பாக தாய்ப்பால் விற்பனை செய்யப்பட்டது அம்பலமானது. இதனையடுத்து அங்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து அங்கு சீல் வைத்திருந்தனர். தற்போது அரும்பாக்கத்திலும் அதே போன்ற ஒரு புகார் வந்ததை அடுத்து அங்கும் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். பாலவெற்றிவேல், சமீபத்தில் தான் பார்த்தோம் மாதவரத்தில் இதே மாதிரி ஒரு புகார் எழுந்து அதிர்ச்சி அளித்தது, தற்போது அரும்பாக்கத்திலும் இதே போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கு, என்ன விவரம்? விக்னேஷ், மாநிலம் முழுவதும் தாய்ப்பால் விற்பனை செய்வது குறித்தான விசாரணை மற்றும் கண்காணிப்பை தீவிரப்படுத்த உள்ளதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ள நிலையில் தற்போது அரும்பாக்கத்தில் உள்ள ஒரு ஃபார்மா மெடிக்கல் ஷாப்பில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம். ஆர்கே மெடிக்கல் ஷாப் என கூறப்படுகின்ற இந்த மெடிக்கல் ஷாப்பில் வந்து தாய்ப்பால் சட்ட விரோதமாக விற்கப்படுவதாக புகார் எழுந்தது. இந்நிலையில் நேரடியாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் தலைமையில் அதிகாரிகள் நேரடியாக வந்து இங்கு ஆய்வு நடத்தி வருகிறார்கள். அதில் சட்ட விரோதமாக தாய்ப்பாலை, அதுவும் பதப்படுத்தப்பட்ட தாய்ப்பாலை இங்கு டப்பாக்களில் விற்பனை செய்ய வருவது தெரிய வருகிறது. அந்த காட்சிகளை தான் நம்ம பார்க்கிறோம். ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடைய அந்த காட்சிகளை பார்க்க முடியுது. 50 மில்லி கிராம் அளவுள்ள அந்த தாய்ப்பாலுடைய விடை 500 ரூபாய் அளவிற்கு விற்கப்படுகிறது. மேலும் இங்கு ஒரு புதிய தகவலும் நமக்கு கிடைச்சு தாய்ப்பாலை பவுடர் வடிவில் வந்து குளிர்ச்சியாக்கி அதை விற்பனை செய்வதாகவும் ஒரு புகார் எழுந்திருக்கிறது. கிட்டத்தட்ட சாறை சாறையாக பவுடர் வடிவில் கொண்ட தாய்ப்பாலை தற்போது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் கிங் இன்ஸ்டிடியூட்ல வந்து நேரடியாக ஆய்வகத்திற்கு பரிசோதனைக்கு அனுப்பியுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். முழுக்க முழுக்க சட்டவிரோதமாக இந்த தாய்ப்பால் விற்கப்படுவதும் இவை அனைத்துமே எந்தவிதமான லைசன்ஸும் உரிமமும் பெறப்படாமல் இங்கு நடத்தப்படுவதும் தெரிய வந்துள்ளது. மேலும் இதற்கு முன்பு ஆய்வு செய்த போது தாய்ப்பாலை நேரடியாக டப்பாக்கல்ல வந்து பறிமுதல் செய்த அதிகாரிகள் தற்போது புதிய வடிவில் பவுடர் ஃபார்மட்ல வந்து கைப்பற்றியிருக்கிறாங்க. இது வந்து பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தாய்ப்பால் விற்பனை என்பது தமிழ்நாடு முழுவதும் எந்தெந்த பகுதிகளில் இருக்குதோ அங்கு அனைத்து பகுதிகளிலும் தீவிரப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில அதை தொடர்ந்து சென்னை மாவட்டத்தில் மட்டும் 18 உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தொடர்ச்சி சோதனை நடத்தினர். அதில் என் கையில் இருக்குது, இதுதான் வந்து பவுடர் ஃபார்மட்ல இருக்கக்கூடிய தாய்ப்பாலினுடைய அந்த வடிவத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 20 மில்லிகிராம் அளவிற்கு இருக்குது. இதை உள்ள போட்டு தண்ணியில மிக்ஸ் பண்ணும் போது கிட்டத்தட்ட பால் வடிவத்திலேயே வர்றதா கூறப்படுது. இது வந்து -10 டிகிரி செல்சியஸ்ல ஃப்ரீசர்ல வைக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த குடவுன் முழுவதும் இது போன்ற பாக்கெட் நிறைய இருக்குது. எனவே இந்த டப்பாக்கள் அனைத்தையும் கைப்பற்றும் பணியில தற்போது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த கடைக்கு சீல் வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக இங்கிருக்கும் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். விக்னேஷ், பலவற்றில் நீங்க குறிப்பிடும் போது இது ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கா இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இதனையடுத்து இன்னும் அதிரடி சோதனைகள் நடக்க வாய்ப்பு இருக்கா? அங்கு எவ்வளவு மதிப்பிலான இப்போ இது பறிமுதல் பண்ணியிருக்காங்க? இதுவரை இங்கு கைப்பற்றப்பட்ட தாய்ப்பாலினுடைய விவரங்கள், அந்த தாய்ப்பால் பாக்கெட் டப்பா அந்த விவரங்கள் எதுவுமே வெளியே தெரிவிக்கப்படவில்லை. இருந்தாலும் அதிகாரிகள் தொடர்ச்சியாக இந்த குடவுன்ல வந்து சோதனை நடத்திட்டு இருக்காங்க. இதுவரையும் அதாவது மாதவரத்தில் கைப்பற்றப்பட்டது வெறும் 50 டப்பா வந்து எடுத்தாங்க, 50 பாக்ஸ் எடுத்தாங்க. ஆனால் அதையும் விட அதிக மதிப்புள்ள தாய்ப்பால்கள் இங்கு கைப்பற்றப்படலாம் என கூறப்படுகிறது. முதல் கட்ட தகவலாக 180க்கும் மேற்பட்ட தாய்ப்பால் டப்பாக்கள் வந்து எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
வருகிறது. மேலும் பவுடர் வடிவிலான தாய்ப்பாலை வந்து பதப்படுத்தி இங்கு விற்கப்படுவது தெரிய வந்திருக்கிற நிலையில தற்போது நேரடியாக கிங்ஸ் இன்ஸ்டிடியூட்டுக்கு இந்த தாய்ப்பால் அனைத்தும் பரிசோதனைக்காக அனுப்பப்பட உள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எவ்வளவு மதிப்புள்ள தாய்ப்பால் மதிப்பு இதை கைப்பற்றி இருக்கிறோம், என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறோம் என்கிற விவரங்களை வந்து தொடர்ச்சியாக தெரிவிப்பார்கள். விக்னேஷ், தொடர்ச்சியாக விவரங்களை சேகரிங்கள். தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பாலவெற்றிகள். The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College.